ஆஹா ஆஹா, மிகவும் அருமையாக இருந்தது. எம்மை கேட்டால் இறைவன் படைப்பில் இசையும் நடனமும் தான் இவ்வுலகில் மிகவும் சிறந்தன என்பேன். தங்களை போன்ற கலை ரசிகர்களின் ஊக்கம்தான் எங்களை மேலும் மேலும் இசைக்க வைக்கிறது. எம் அவையில் கலைஞர்கள் இசைத்தபடி இருக்க வேண்டும், நான் அதை ரசித்தபடி இருக்க வேண்டும். அதுதான் என் ஆசை. அதற்குத்தானே காத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு புது இசையினை உருவாக்கி உங்கள் அவையில் இசைக்க ஆவலாய் காத்திருக்கிறேன். சென்று வாருங்கள். நன்றி மன்னா. என்ன அமைச்சரே? அரசே, இசையை ரசித்தீர்களா? இசையை பற்றி கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நாட்டு நடப்பை பற்றி கேட்டால் எனக்கு தெரியும். சரி, நாட்டு நடப்பை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? அரசே, சிவனடியார்கள் சிலர் என்னை வந்து சந்தித்தனர். சிவாலயம் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சிவாலயம்? ஆம். ஏன், என் பாட்டன் முப்பாட்டன் கட்டிய கோயில்கள் எல்லாம் போதாதா? அதற்கில்லை அரசே, கோயில் கட்டினால் தங்களுக்கு புண்ணியம்தானே. மக்களுக்கு பிரச்சனை இருந்தால்தான் கோயிலுக்கு செல்வார்கள். என் ஆட்சியில்தான் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், தீர்த்து வைத்து விடுகிறேன். எதற்காக வீணாக சிவாலயமெல்லாம் கட்ட வேண்டும்? சரி, வேறு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள். அரசே, கலிங்க தேசத்து அரசர் அனுப்பியுள்ள ஓலையை பற்றி. அதை பற்றி நான் முன்பே கூறிவிட்டேனே. தளபதியாரே, கலிங்கம் என்றாலே நமது அரசர் கோபமடைந்து விடுகிறார். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. இந்த விஷயத்தை தாங்கள் அரசியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாமே. அதுதான் சரி என்று எனக்கு படுகிறது. நல்லது, அதுவும் சரிதான். ஆம். அரசியாரை காண அமைச்சர் வந்துள்ளேன் என்ற தகவலை அரசியாருக்கு தெரிவிக்கவும். உத்தரவு அமைச்சரே, சற்று பொறுத்திருங்கள், அரசியிடமிருந்து அனுமதி பெற்று வருகிறேன். அரசியே, தாங்களை சந்திக்க அமைச்சர் கண்ணப்பர் வந்திருக்கிறார். அமைச்சரா? சரி, வர சொல். உள்ளே வாருங்கள். வருகிறேன். வாருங்கள் அமைச்சரே. அரசியாருக்கு இந்த அமைச்சரின் பணிவான வணக்கங்கள். அமைச்சரே, என்னை காண வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம் அரசியாரே, முக்கிய தகவல் ஒன்றை தங்களிடம் தெரிவிக்கலாம் என்பதற்காக நான் வந்துள்ளேன். முக்கிய தகவலா? அது என்ன முக்கியமான தகவல் அது? அரசாங்க விஷயம். அரசாங்க விஷயத்தை அரசரிடம் கூறுவதுதானே முறை. அவர்தான் நிர்வாக விஷயங்களை அவ்வளவாக கண்டுகொள்வதில்லையே. எந்த நேரமும் இசையையும் நாட்டியத்தையும் கேட்கின்றார், பார்த்து கொண்டிருக்கிறார். தவறி அரசாங்க விஷயங்களை அவரிடம் கொண்டு சென்றால் கடிந்து கொள்வாரோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. இன்று கூட சிவாலயம் கட்ட அடியார்கள் அரசரிடம் கோரிக்கை வைத்தனர். இருக்கின்ற சிவாலயங்களே போதும், இனிமேலும் கட்ட இயலாது என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்து விட்டார் அரசர். என்ன அரசியாரே, பதில் ஏதும் கூறாமல் யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்கள். ஒன்றுமில்லை. சரி, நான் கூற வந்த விஷயத்தை கூறிவிடுகின்றேன். நேற்று கலிங்க தேசத்திலிருந்து ஓலை ஒன்று வந்துள்ளது.
நட்பு ரீதியில் பல நாட்டு மன்னர்கள் கூடும் கூட்டம் வரும் சித்திரை திங்கள் 6ஆம் நாள் அங்கு நடைபெற உள்ளதாம். இங்குள்ள அனைத்து தேச மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பி வைத்துள்ளார்கள். இங்குள்ள அனைவருமே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடிவெடுத்துள்ளார்கள். அந்த கூட்டத்திற்கு நமது அரசரும் சென்றால் நன்றாக இருக்கும். அமைச்சரே, அவரது பாட்டனாரும் இவரது பாட்டனாரும் போரிட்டவர்கள். அன்று முதல் இன்று வரை இருநாடும் பகை நாடாக இருக்கையில் எப்படி மன்னர் அங்கு செல்வார்? அதைத்தான் நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஆனால் அரசியாரே, நாம் ஒன்றும் வலியே செல்லவில்லையே. நட்பு வேண்டி அவர்கள்தானே நம்மை அழைக்கின்றார்கள். தோல்வியை தழுவிய அவர்களே அதை மறந்து நம்மை அழைக்கின்ற பொழுது நாம் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவ்வளவாக நன்றாக இருக்காது. அது மட்டுமின்றி பல நாட்டு மன்னர்களும் சந்தித்துக் கொள்ளும் இடம் என்பதால் அனைவரின் நட்பையும் பெறலாம். இந்த தகவலை தாங்களே அவரிடம் கூறலாமே. அரசர்தான் அரசவைக்கு வரும் நேரமே குறைவாகிவிட்டதே. அதுபோக இந்த விஷயத்தை அரசரிடம் கொண்டு சென்றால் அவர் கோபமடைந்தாலும் அடையலாம். அதனால்தான் தங்களிடம் கூறினேன். சரி, தக்க சமயம் பார்த்து நானே அவரிடம் கூறி அனுப்பி வைக்கிறேன். அரசியாரே, இன்னும் ஒரு விஷயம். நமது அரசர் தொட்டு அவரின் மூதாதையர் வரை ஈசனை தொழுது கொண்டும் கோயில் குளங்கள் கட்டி அவன் புகழ் பரப்பிய நிலையில் நமது அரசர் மட்டும் அந்த ஈசன் மீது ஈடுபாடு இல்லாமல் இருப்பது அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. என்ன செய்வதென்று எனக்கே புரியவில்லை. அரசியாரே, அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? பெரியூரில் இருக்கும் சிவாலயம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவ்வாலயத்திற்கு நமது அரசரை அழைத்துச் சென்றால் அவருக்கும் அந்த ஈசன் மீது ஈடுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. பல திருவிளையாடல்களை நடத்திய சிவாலயம் அல்லவா அது? சரி, அவரிடம் கூறி பார்க்கிறேன். நல்லது அரசியாரே, நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாருங்கள். நம சிவாய.